வோடாஃபோன் மாரத்தான் போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி நடக்கிறது. 16,000 பேர் பங்கேற்கின்றனர். அக்டோபர் 2 கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன், கோயம்புத்தூர் ரன்னர்ஸ், ஷோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஆகியவை இணைந்து நடத்தும் கோயம்புத்தூர் மாரத்தான் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. பொதுமக்களிடையே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாரத்தான் நடைபெறுகிறது. வோடாஃபோன் கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியை தமிழ்நாடு தடகள சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தடகள சங்கம் ஆகியவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த மாரத்தான் போட்டி 21.1 கிலோமீட்டர் ஓட்டம் பாதி மாரத்தான், 10 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் 5 கிலோமீட்டர் ஓட்டம் நடை என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது. போட்டியில் வெற்றி பெறும் ஆண் பெண் இருபாலருக்கும் ₹2.5 லட்சம் மதிப்பிலான ரொக்க பரிசுகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. பாதி மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களை பெறுவோருக்கு தலா ₹25,000, ₹15,000 மற்றும் ₹10,000 பரிசாக வழங்கப்படும். 10 கிலோமீட்டர் தூரத்தில் வெற்றி பெறுவோருக்கு ₹15,000, ₹10,000 மற்றும் ₹5,000 வழங்கப்படும். மூத்தோர் பிரிவில் பாதி மாரத்தான் 21.1 கிலோமீட்டர் பிரிவில் முதல் 3 இடங்களை பெறுவோருக்கு ₹15,000, ₹10,000 மற்றும் ₹5,000 வழங்கப்படும். 10 கிலோமீட்டர் பிரிவில் ₹10,000 மற்றும் ₹7,500 மற்றும் ₹5,000 பரிசாக வழங்கப்படும். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சென்னை மண்டல வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் நிறுவனத்தின் வணிக பிரிவு தலைவர் எஸ் முரளி பேசுகையில், புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சேவை செய்யவும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த இப்போட்டி உதவும். ஒவ்வொரு ஆண்டும் இப்போட்டியில் பங்கேற்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது பொதுமக்களிடையே புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதையும் மாரத்தான் போட்டி பெயர் பெற்று வருவதையும் காட்டுகிறது என்றார். பந்தய இயக்குனர் ரமேஷ் பொன்னுச்சாமி பேசுகையில், மாரத்தான் போட்டியில் 7வது மதிப்பு கோவை வரலாற்றில் இடம்பெற்று மாபெரும் நிகழ்வு. இப்போட்டியில் 16,000 பேர் இந்த முறை பங்கேற்க உள்ளனர். 2013ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டு கோவை நகருக்கு பெருமை சேர்க்கும் நாளாக வரும் அக்டோபர் 6 இருக்கும். புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடத்தப்படும் இந்த ஓட்டம் பல 1000 மக்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்றார். அதாவது அக்டோபர் மாதம் வந்து உலகம் முழுவதும் பிங்க் மாதம்னு சொல்லிட்டு அவேர்னஸ் மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு மாதமாக கொண்டாடப்படும். ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் மையத்தின் சார்பில் நம்ம இந்த வருடம் இதை இந்த 16வது வருடமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்ம வெஸ்ட் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை நம்ம ஒரு செல்ஃபோனோட மொபைல் கேஸ் கவர் பண்ணியிருக்கோம். உள்ள ஒரு QR கோடு இருக்கிற மாதிரி, அந்த QR கோடில் என்னென்ன இருக்குன்னா ஒரு பிரஸ்ட் கேன்சர் பற்றிய இபுக், ஒரு வெப்சைட், இணையதளம்.